ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு நிலக்கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் ஆனது உடனுக்கு உடனே உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிலக்கடலை தென்னிந்தியர்களின் உணவில் இருட்டர கலந்துவிட்ட ஒரு விஷயம். நிலக்கடலை பலவிதமான உணவு வகைகளுக்கும் துணை பதார்த்தங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த நிலக்கடலையில் ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சீராக செயல்படுறதோட கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரும் சிரமமின்றி உண்டாகும். பெண்களின் ஹார்மோன் வளர்ச்சியை இது சீராக்குது. இந்த நிலக்கடலையில் மாங்கனீசு சத்து நிறைஞ்சு காணப்படுது. நாம் முன்னும் உணவுல இருந்து கால்சியம் நம்முடைய உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுது. குறிப்பாக பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடுவதால் எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். நிலக்கடலையை நாள்தோறும் 30 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பைகள் உருவாவதை தடுக்க முடியும். உடல் எதை அதிகமாகாமல் இருக்க இந்த நிலக்கடலையை சாப்பிட்டு வரலாம். நிலக்கடலையில் ரெஸ்வரட்ரால் அப்படிங்கிற சத்து நிறைஞ்சு காணப்படுது. இது இதய வாழ்வுகளை பாதுகாக்குது, இதய நோய்கள் வருவதையும் தடுக்குது. இந்த நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் வைட்டமின் 3 நியாசின் அதிகமாக உள்ளது. இது ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவுது. நம்முடைய மூளையின் இரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. இந்த நிலக்கடலையானது நோய் தடுப்பதோட நம்முடைய இளமையை பராமரிக்கவும் ரொம்பவே பயன்படுது. நிலக்கடலை சாப்பிட்டாங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நிலக்கடலையில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்து நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைச்சு நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குது. பாதாமை விட நிலக்கடலையில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாக உள்ளது. நிலக்கடலையில் உள்ள ஒமேகா 3 சத்து நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்யுது. பொதுவாக இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற பருப்புகளில் தான் சத்து அதிகமாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அது உண்மையும் கூட. இருந்தாலும் இந்த நிலக்கடலையில் தான் இவற்றையெல்லாம் விட அதிகமான சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலும் இந்த நிலக்கடலைக்கு தான் உண்டு. அதனால தான் இது ஏழைகளின் முந்திரி அப்படின்னு அழைக்கப்படுது. இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த நிலக்கடலையை நாமும் சாப்பிட்டு இதனுடைய பலனை அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.